தவறான தகவல்களையும் வெறுப்புணர்வுடன் கூடிய செய்திகளையும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொறுப்பற்ற முறையில் வெளியிடும் போக்கு அதிகரித்திருப்பது கவலையளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சமுதாயத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும், சாமானிய மக்களின் மீதான நம்பிக்கை குறையும் வகையில் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிடப்படுவது கவலை அளிக்கக்கூடியது என்றும் கூறியுள்ளார். வேளாண் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் மிக முக்கியமான வேளாண்மை துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐஐடி போன்ற உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் விவசாயத் துறையை நீடித்த வளர்ச்சியுடனும் லாபகரமானதாகவும் புதிய யோசனைகளை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் விவசாயத்தின் பங்கு பற்றி குறிப்பிட்ட அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் விவசாயத்தின் பங்களிப்பு அதிகம் உண்டு என்றார். புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வழங்கி மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியதும் உணவு பாதுகாப்பின் முக்கிய அம்சம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய தீர்வுகளையும் வேளாண் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நகர்ப்புறங்களில் உள்ளது போன்ற வசதிகள் கிராமப்புறங்களிலும் கிடைக்க வேண்டும் என்றும், கிராமப்புற இளைஞர்கள் மகளிருக்கு அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். Vision for India for the coming decade 20 to 30. I'm glad to be amidst the finest brains in our country at this eminent institution that has made an immense contribution to the country through its pioneering research on innovation. My dear young friends, the coming decade is crucial one for India. It is in many ways your decade, the decade of the youth. Let me remind you that India's population is among the youngest in an aging world.